இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா பியூட்டி டிப்ஸ். அதாவது நம்ம வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு இருக்கிற பேர் வந்து அமையா, இப்போ பிறந்திருக்க பாப்பாவோட பேர் வந்து மகிழ்மதி. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நான் வந்து ஃபேஸ் வந்து இதை தான் நான் வந்து போட்டு குளிக்க ஊற்றுவேன். நீங்கள் வந்து ரொம்பவே கருப்பாக இருக்காங்க நம்ம பசங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. இனிமே இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணி இதை நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு பேக் மாதிரி நீங்கள் போட்டு டெய்லி ஸ்க்ரப்பாக நீங்கள் வந்து குளிக்கும் போது அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் என்னோட குழந்தைங்களுக்கு நான் வந்து போட்டு நான் வந்து பார்த்த ஒரு இதுதான் இந்த ப்ராடக்ட். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே ஈஸியாக நம்ம இது வந்து இந்த பவுட்ரு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே பேக் தான் நானுமே என்னோடய ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். மற்றபடி நான் எந்த ஒரு க்ரீமோ எதுவுமே என்னோடய ஃபேஸுக்கு வந்து நான் போட மாட்டேன். நார்மலாக ஒரு பவுட்ரு போடுவேன், அவ்வளோதான். என்னோடய ஃபேஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லோரும், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு, எப்படி ஷைனாக க்ளோவாக இருக்கும். இதுதான் நம்ம பண்ணுறோம். இது எப்படி நான் உங்களுக்கு செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க அரிசி, அந்த அரிசி வந்து நீங்கள் எவ்வளவு அதாவது இப்போ இந்த அளவு எடுத்துக்கிறீங்கன்னா இதே அளவே இது மூணுமே எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவு அரிசி, இதே அளவு வந்து ஓட்ஸ். இது வந்து சாக்லேட் ஓட்ஸ் வீட்டில் இருந்தது, இது நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நார்மல் ஓட்ஸ், ஒயிட் ஓட்ஸ், விளவிலேன்னு இருக்கும் ஓட்ஸு, அது எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு வீட்டில் எடுத்துக்கிறீங்களோ, அதாவது ஒரு அரை கிலோ எடுத்திங்கன்னா இந்த மூணுமே அரை கிலோ இருக்கணும் உங்களுக்கு. இப்போ இதில் நான் எடுத்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, ஓட்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் நம்ம. மெயின் இதுக்கெல்லாம் இதெல்லாம் விட ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ சேர்க்குறோம், அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கசகசா. கசகசா தாங்க நமக்கு வந்து ரொம்பவே மெயினான ஒன்று. இது வந்து ரொம்ப காசு கூட வந்து பார்த்துக்கோங்க, ஆனால் இது நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் இதுதான் ரொம்பவே மெயின் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் இந்த அளவு எடுத்து அரைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு இந்த அளவு நீ நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து எவ்வளோ சேர்க்குறது கசகசானா, ஒரு கிளாஸ் கசகசா, ஒரு கிளாஸ் நீங்கள் வந்து இந்த அளவு எடுத்துக்கிறீங்கன்னா 50 கசகசா நீங்கள் சேர்த்துக்கோங்க. 50 100 நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை நீங்கள் கூட்டிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஃபேஸ் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கசகசா வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. 50 மேலே நீங்கள் எவ்வளோனாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லது. இது வந்து அரிசி, ஓட்ஸு, கடலைப்பருப்பு, இது மூணுமே ஒரே அளவு. இதில் எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ இது மூணு ஒரே அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து கசகசா வந்து 100 50 50 விட 100 போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த அளவு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க கூட கூட நம்ம இதெல்லாம் எவ்வளோ, இப்போ கசகசா இவ்வளோ 50 சேர்க்குறோம் அப்படின்னா, இதை விட ஒரு 2 கிளாஸ் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்கன்னா இதில் நீங்கள் கசகசா எவ்வளோ சேர்க்கணுங்கிறது போகப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இது எல்லாம் என்ன மாதிரி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓட்ஸ் வந்து நமக்கு கலர் கொடுக்கும், ரைஸுமே நமக்கு வந்து கலர் கொடுக்கும். ரைஸ் வந்து அவ்வளோ கலர் ஆகும் நம்ம, இதுவுமே வந்து நமக்கு ரொம்பவே கலர் வரும் கசகசாவுமே. இது கடலை மாவுமே வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வீட்டில் வந்து கடலை மாவு போட்டு தேய்ச்சி குளித்தோன்னா நல்லாவே கலராக வருவோம். அப்போ இது எல்லாமே நமக்கு சேரும் போது உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும், ரொம்பவே ஷைனியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. என்னோட பாப்பாவோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கும் போது சரியான ஃபேராக இருந்தா மகிழ்மதி, இப்போ பிறந்திருக்கவ. அதுக்கப்புறம் ஊடாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து ரொம்பவே கருப்பாயிட்டா. நான் எனக்கு இதில் வந்து நான் வீடியோ நான் அப்லோட் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே பிளாக் ஆகிட்டாங்க, ரொம்ப பிளாக் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என் பொண்ணை பார்த்துருப்பீங்க. இதில் வேணால் நான் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு சேர்த்து நான் பண்ண முடிஞ்சால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அவங்க எவ்வளோ ஃபேர் ஆகிட்டாங்கன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ வயசானாலும் சரி, ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே வந்து ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டாகும்.
அப்போ ஸ்கின் வந்து ரொம்ப ஏஜட் ஆன மாதிரி தெரியாது. இந்த இது நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் மிக்சியில் இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா பவுடர் ஆக்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இது தனித்தனியாக அரைக்கணும். ஃபஸ்ட்டு அரிசி அரைக்கணும், அரிசியை அரைச்சி நீங்கள் கொட்டிக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஓட்ஸை அரைச்சி நீங்கள் தனியாக கொட்டிக்கணும். அதுக்கப்புறமேட்டு கடலைப்பருப்பு அரைச்சி தனியாக கொட்டிக்கணும். இதில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கசகசா. இந்த கசகசா என்ன செய்யும்னா ரொம்ப ஹீட்டில் நீங்கள் வந்து மிக்சியை வந்து ஓட்டக்கூடாது. ரொம்ப ஹீட்டாகி ஓடிச்சுன்னா இது வந்து ரொம்பவே தண்ணி ஆயிரும். அதனால என்ன செய்றீங்கன்னா லைட் லைட்டாக சுற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாகவே அரைச்சிருங்க. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும், ஸ்க்ரப் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம ஃபேஸில் போடும்போது மாவு மாதிரி இருக்காது, ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க டெத் ஸ்கெல்லாம் போய் ரொம்பவே சூப்பரான ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் பவுடர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையுமே தனித்தனியாக நீங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட் ஒரு பவுலில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க, காற்று போகாத அளவுக்கு. இன்னொன்று மெயின் என்னென்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக எறும்பு வரும். ஏன்னா இதில் நம்ம அரிசி சேர்க்குறோம், கடலைப்பருப்பு இருக்குது, ஓட்ஸ் இருக்குது, இதனால எறும்பு வரும். நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அரைச்சிருக்க பவுட்ரு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பவுடர் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, தனித்தனியாக அரைச்சி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பவுடர். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதாவது தனித்தனியாக அரைச்சி எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணுறது கிடையாது. கஸ்தரி மஞ்சளோ நார்மல் மஞ்சளோ கிடையாது. இப்போ வந்து நீங்கள் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் நீங்கள் வந்து இதோட மஞ்சள் பொடி சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து பாய் பேபின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நீங்கள் இப்படியே நீங்கள் போடலாம். நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி குளிக்க ஊற்றுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி குளிக்க ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு தான் கலர் உங்களுக்கு வந்து நல்லாவே வரும். இது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து அதாவது கேர்ள்ஸும் ட்ரை பண்ணலாம், பாய்ஸுக்குமே இது வந்து நல்ல ஒரு ரெமெடி. எல்லாருமே இது ட்ரை பண்ணி கண்டிப்பாக நல்லா ஃபேராக இருக்கும் ஃபேஸு, நல்லாவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோவாக சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப ரொம்ப நன்றி.